உங்களுக்கு இந்த வீடியோவோட ஆடியோ குவாலிட்டி நல்லாயிருக்கும்னா ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோவோட வீடியோ குவாலிட்டி நல்லாயிருக்கும்னா 1060p கிளாக் பிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன டே உங்களுக்கு ஏ தெரியும், சண்டே. சண்டேனால எங்கள் வீட்டில் இன்றைக்குமே என்வி தான். இன்றைக்கி நம்ம என்வியில் என்ன சமைக்க போகிறோம்னா, போன டைம் பிரியாணி செஞ்சுருந்தோம். ஃபஸ்ட்டு ரெண்டு கிளிப்பிங் தொலைஞ்சிருச்சு, நாங்கள் கஷ்டப்பட்டு எடுத்து. ஆனால் நிறைய மேட்ச் பண்ண வேண்டியது இருந்துச்சு, அதனால் தொலைஞ்சிருச்சு. இந்த டைம் நாங்கள் நாட்டுக்கோழி குழம்பு சிக்கன் 65 செய்ய போகிறோம். நம்ம எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். அதுவும் இல்லாமல் நாங்கள் 55 சப்ஸ்கிரைபர்ஸ் தொட்டதுக்கு எல்லாத்துக்கும் நன்றி. நீங்கள் சப்போர்ட் பண்ணனால தான் நான் எவ்வளோ பேர் சாணிருக்கேன். இதுக்கு மேலேயும் சப்போர்ட் பண்ணிக்கிறேன் மனசில் நான் கேட்டிருக்கேன். சரி பாய், இப்போ செய்கிறத நாங்கள் பார்ப்போம். ஓகே, நம்ம இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு நம்ம பார்த்துருவோம். சரிங்களா, உள்ளே போய் நான் இன்க்ரீடியன்ஸ் என்ன உங்களுக்கு காட்ட போகிறேன். பார்க்கலாம் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்ன்னு சொல்லிட்டு. சின்ன வெங்காயம், பூண்டு, அப்புறம் இஞ்சி, தக்காளி, அப்புறம் பெரிய வெங்காயம், தேங்காய். இப்போ கைஸ், நாங்கள் இப்போ அரைக்க போகிறோம். என்னென்ன அரைக்க போகிறோன்னா, எனது சின்ன வெங்காயம், பூண்டு, அப்புறம் இஞ்சி இருக்குது, அப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காய், அதை மட்டும் அரைக்க போகிறோம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. தேங்காய் அரைக்க போகிறோம், மூடி அரைச்சி அதே இதில் தான் அரைக்கணும். இப்படி அரைஞ்சிருக்கு, தேங்காய் சட்னி கரைக்கிற மாதிரி அரைச்சிருக்காங்க. சரி, நம்ம செய்யும் போது பார்ப்போம். ஃபஸ்ட்டு எண்ணெய், நெக்ஸ்ட் பட்டை, பெரிய வெங்காயம், தக்காளி ஒன்று ஒன்று பரவாயில்ல, அப்படியே வளர்த்திங்க. அப்புறம் என்னது, கருவேப்பிலை, தக்காளி, வெட்டி வச்ச தக்காளி, நாட்டு தக்காளிங்க, இது வந்து போண்டா தக்காளி இல்லை, நாட்டு தக்காளி. இது வணங்கட்டும் ஃபஸ்ட்டு. அப்புறம் உப்பு, தேவைக்கேற்ப உப்பு, வெங்காய தக்காளி வணங்கிறதுக்கு தேவைக்கேற்ற உப்பு, காரமாக வேணுன்னா காரமாக செஞ்சுக்கோங்க, மைல்டாக வேணால் மைல்டாக செஞ்சுக்கோங்க, உப்பு உரப்பாக வேணால் உரப்பாக செஞ்சுக்கோங்க, சாதாரணமாக வேணால் சாதாரணமாக செஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வரங்கி, வடங்கி பார்த்தீங்களா, கொஞ்சம் ப்ரௌனாக இருக்கும் வெங்காயம். அப்போ நீங்கள் அரைச்ச இஞ்சி பூண்டு பார்த்துருந்தீங்க, அஞ்சு இஞ்சி பூண்டு நம்மளால் போட்டு அரைச்சிருந்தாங்க, பூண்டு, அப்புறம் என்னமோ சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயம் போடலாம். அப்புறம் மட்டன் மசாலா கடையிலே வாங்கிக்கலாம், மட்டன் மசாலா பார்த்தாவது இல்லை, நம்மளுக்கு என்னென்ன போடுவாங்கன்னு தெரியாது. அதுக்கு அதுக்கப்புறம் கலக்கி விட்டுக்கோங்க. நாட்டுக்கோழியான தட்டு பெப்பர் பவுடர் உங்களுக்கு தேவைக்கேற்ப காரத்துக்கு. நாட்டுக்கோழிக்கு வந்து பெப்பர் போட்டிங்கன்னா ஒரு பெப்பர் டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும். அதனால் மிளகாத்தூள் பேஸில் போனால் நம்ம பெப்பர் பேஸில் லைட்டாக பண்ணுவேன், அப்போ தான் திக்க கிரேவி கிடைக்கும். அப்புறம் வேக வச்ச நாட்டுக்கோழி, லாக்டவுன் போட்டாங்க அதனால் வேக வச்சு வச்சுருக்கோம். இன்றைக்கி வாங்க முடியாது, எல்லா கடையும் க்ளோஸ் ஆயிடும். அப்புறம் தேங்காய் அரைச்சி வச்சுருந்தால, அது தேங்காய் அரைச்ச தேங்காய், அதை அப்படியே கலக்கி விட்டுருக்கேன். தேவைக்கேற்ப தண்ணி,
அப்புறம் வாசனைக்கு கொத்தமல்லி. அடுப்பில் போட்டு வேக வச்சுருக்கோம், நம்ம வந்து வெந்ததுக்கு அப்புறம் பார்ப்போம், அப்போ சாப்பிடும் போது பார்க்கலாம். அப்புறம் சில்லி சிக்கன் வறுப்போம், அதையும் பாருங்கள். ஏற்கனவே ப்ரிப்பரேஷன் நடந்துச்சு சில்லி சிக்கன் போன டைம், இது பார்க்காதுங்க, போன டைம் மட்டன் பிரியாணி போய் பார்த்தோம். இப்போ நம்ம சாப்பிடும் போது பார்ப்போம். நம்ம நாட்டுக்கோழி குழம்பு சில்லி சிக்கன் சாப்பாடு தான் நாங்கள் வச்சுருக்கோம். நாங்கள் ஊற்றி சாப்பிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கருவேப்பிலை எடுத்து ஓரளவு வச்சுருவோம், செஞ்சு போகிறோம். ஊற்றி நாட்டுக்கோழி சிக்கன் எடுத்து வலி வச்சுருவோம். ஃபஸ்ட்டு இப்படி வச்சு ஃபஸ்ட்டு அதை பசஞ்சு நாட்டுக்கோழி காய்ச்சி வச்சு நான் அப்புறமா கற்றுக்கோம். என்ன டேஸ்ட்டு! கடையில் செஞ்சதை விட வீட்டில் செஞ்சால்தான் டேஸ்ட்டு. வீட்டில் செஞ்சால் நம்ம பார்த்து பார்த்து உப்பு காரம் கரெக்டாக சாப்பிட்டு சாப்பிட்டு செய்வோம். அதே மாதிரி வேறு லெவலாக இருக்குது. இப்போ நாட்டுக்கோழி பிச்சு பார்ப்போம் எவ்வளோ சாப்பிட்டு இருக்கும். இப்போ நாட்டுக்கோழி வச்சு பார்த்தீங்கன்னா பஞ்சு மாதிரி வெந்திருக்கு, பார்த்தீங்கன்னா தெரியும். சரி பார்ப்போம். ஆஹா, என்ன டேஸ்ட்டு! நாட்டுக்கோழி வேறு லெவலில், காரம் பெப்பர் பேஸில் பண்ணியிருக்காங்க. வேறு லெவலில் திக்காக தான் இருக்குது குழம்பு, பார்த்தீங்கன்னா தெரியும் திக்காக தான் இருக்குது. நம்ம சில்லி சிக்கன் வச்சு சாப்பிட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு சில்லி சிக்கன் தனியாக சாப்பிட்டு பார்ப்போம். எவ்வளோ நல்லா போன்லெஸ்ஸாக மாதிரி தான் வச்சுருக்கோம். சாப்பிட்டு பார்ப்போம். இங்கே சில்லி சிக்கன் கூட வேறு லெவலாக தான் இருக்குது. நல்லா சில்லி சிக்கன் ஃப்ளேவரு. இப்போது சாப்பாடு கூட வச்சு சாப்பிட்டுவோம். சிக்கனை சாஃப்டாக இருக்குது. இது வந்து பிராய்லர் கோழி, அதை வந்து நாட்டுக்கோழி. நாட்டுக்கோழி குழம்பு எப்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். சொல்லவே முடியல என்ன டேஸ்ட்டுன்னு. வேற லெவலாக இருக்குது. செஞ்சு நீங்களும் சாப்பிடுங்க. சரி, சாப்பிட்டு முடிச்சு அவுட்ரில் பார்ப்போம். வயசு நம்ம இப்போ சாப்பிட்டு முடிச்சிட்டோம். நம்ம சாப்பிட்டு பார்த்தோம், நல்லா இருந்துச்சு, வேறு லெவலாக இருந்துச்சு. நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் ஹிட் த சப்ஸ்கிரைப் பட்டன். சி யூ அகைன் நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ, பாய்.